மருமகளுக்கு தெரியாம என் மகனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இனிமே அவங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லாம வாழ்றது தான் எல்லாத்துக்கும் நல்லது. நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு? என் பிள்ளைக்கு தானே. எல்லாம் சரியாயிடும். விடு. ஹலோ, சொல்லு நித்யா. எங்க இருக்கீங்க? வீட்டில தான். ஒரு நிமிஷம். சொல்லு நித்யா. என்னாச்சு? இல்ல, வீட்டுக்கு வெளியில வந்து பேசுறேன். என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? ஏதாவது அவசரமா? ஏ, நான் உங்களுக்கு போன் பண்ணணும்னா பஞ்சாங்கம் பார்க்கணுமா? அப்படி இல்ல, ஏதோ அவசரமான பயந்துட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போறேன். வாங்கிட்டா நாளைக்கே கூட போயிடலாம். என்னங்க? சொல்லு நித்யா. நானும் வரேனே. ஐயோ, சாரி, எனக்கு இது தோணாம போச்சு. பாத்தியா, சீக்கிரமா பொருள் எல்லாம் வாங்கி குடி போகணும்ன்றதுலயே இருந்துட்டேன். உனக்கு என்ன தேவைன்னு நீ தானே பார்த்து வாங்கணும். ஐயோ, அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப உடனே உங்களை பார்க்கணும். அதான் பாவம், அவன் நித்யா கிட்டதான் பேசுறான். அது கூட அவன் அவ்வளவு தயங்குறான். அவன் பொண்டாட்டி கிட்ட அவன் பேசுறதுக்கு ஏன் தயங்கணும்? புரியாம பேசாதம்மா. நேத்து வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்ப எல்லார் முன்னாடியும் சகஜமா பேசணும்னா கூச்சமா தானே இருக்கும். சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு சேர்ந்துக்கிறவங்களுக்கு பேரு தான் புருஷ பொண்டாட்டி. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இது கூட தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? நித்யாதான் பேசினா. வீட்டுக்கு திங்ஸ் வாங்க போறேன்னு சொன்ன உடனே நானும் வரேன். அப்பவே சொல்லல, என் மருமக எல்லாத்தையும் சீக்கிரமா புரிஞ்சுக்குவான்னு. முதல்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். எப்படியோ அவங்க அம்மா அப்பா பேச்ச கேட்காம வரல, அதுவே போதும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன குறை கூட வராம அவளை நல்லா பாத்துக்கணும் பாபு. அப்பா, வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அப்படியே நித்யாவை கூட்டு போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மோகன், போலாமா? போலாம், வரம்பா. சரிப்பா. இல்லடா, நித்யா வராங்கிற வார்த்தையே எப்படி கொண்டாடுறாங்க பாத்தியா? இவங்க மேலையும் தப்பல்ல, நித்யா மேலையும் தப்பல்ல, ஆனா எப்படியோ விரிசல் விழுந்து போச்சு. இப்ப இவங்க எப்படி நித்யாவை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி நித்யாவுக்கும் இவங்களை புரிய வச்சு அந்த விரிசலை சரி பண்ணணும். இதெல்லாம் ஒரே வீட்டுல இருந்தா கண்டிப்பா நடக்காது. சீக்கிரமா சரி பண்ணணும். சரிடா, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி வா, உன்னை வீட்டுல டிராப் பண்ண. மாடிக்கு போய் பேசிட்டு இருக்காரு. நிவேதிதா,
நிவேதிதா இப்ப வர டைம் தான், என்னன்னு தெரியல, இன்னும் காணும். நீ போய் உட்காரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சொல்றல குடிடா, இங்க பாரு, காஃபி மட்டும் இல்ல, நிவேதிதாவும் உனக்கு தான். ஏம்பா, நீங்க ரெண்டு பேரும் பழகறது வச்சு பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியாதா? மாமாவும் சரின்னு சொல்லிட்டாருடா. அப்பா அம்மா எல்லாம் வர வச்சு பேசியாச்சு, எல்லாருக்குமே ஓகே. இங்க பாரு, போட்டோ மட்டும் இல்ல, நிவேதிதாவையும் நீ தூக்கிட்டு போலாம். அந்த ரைட்ஸ் உனக்கு இருக்கு. நாரங்கா, டேய் டேய் டேய், காஃபி குடிச்சிட்டு போடா. ஏய், மாப்பிள்ள என்ன இவ்வளவு அவசரமா ஓடிக்கிட்டு இருக்காரு? இல்ல, நிவேதிதா போட்டோ எடுத்து அவன் பாக்கெட்ல வச்சான். நான் அந்த போட்டோ மட்டும் இல்லடா, நிவேதிதாவும் தூக்கிட்டு போடான்னு சொன்னேன். இப்படி வெக்கப்பட்டுட்டு ஓடுறான். வா நிவேதி, என்ன இன்னைக்கு லேட்டு? ஃப்ரெண்டோட வந்தேன், வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நிவேதி, சரி நீ போ. அன்பின் அர்த்தம் தெரியும், காதலின் அர்த்தம் புரிய உன்னை முதல் முறை பார்த்ததும் அறிந்தேன். கண்கள் நீர்வீழ்ச்சி, சூரையா என்னை அடித்தது, அதில் நனைந்தவன் இன்னும் மீளவில்லை. அசைந்தாடும் கூந்தல் சாய்ந்து விழ உன் உறவை பற்றி கொண்டேன். பொழுது சாய்ந்தாலும் நினைவு போகாது, நீ என் மனதில் நடக்கிறாய். ஆயுள் முழுவதும் உன்னுடன் நடை போட்டு உன் அழகு நிழலில் நான் இளைப்பார வேண்டும். தினமும் திருமணம் உன்னுடன் நடக்கிறது. என்னுடன் நிஜமனம் என்றைக்கு என்று சொல்லடி. வர்ணிக்க வான்கடலில் உன் முகம் நீந்துதே, என் கை கவிதை எழுத ஏந்துதே. அழகே உன்னை ஆராதிக்கிறேன், அழகு தேவதையே என்னை சேரடி. பதில் சொல்லடி, காத்திருக்கிறேன் இப்படிக்கு அன்பு காதலன்.
என்ன பண்ணிட்டு இருக்க? பால் வச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க. பொங்கி வழியுது பாரு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்றுட்டு என்னெல்லாம் பட வேண்டியிருக்கும். என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாத்துக்கும் எரிச்சலாவே இருக்க? உன்னை எல்லாம் பிள்ளைன்னு பெற்றுட்டேன்ல, அப்புறம் எப்படி இருக்க முடியும்? நீ ஏண்டி அம்மா தலைகுனிகிற? இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தலைகுனிஞ்சு இருக்கத்தான் நானும் அப்பாவும் இருக்கோம்ல. ஏம்மா இப்படி வார்த்தையால கொல்ற? யாரு நாங்க? பேசாம போயிடு, உன்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல. சரிம்மா, பரவாயில்ல, அப்படியே வச்சுக்க. அதுக்காக நான் உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அவர் வீடு பார்த்துட்டாரோ, பர்ச்சேஸ்க்கு கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? போனா போகுதுன்னு சும்மா வட்டதுக்கு துளிர் விட்டு போச்சா? என்னமோ என்ன கேட்காம எதுவுமே செய்யாத மாதிரி நடிக்காத, போயிட்டு சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம், எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடு. இங்கிருந்து எதையாவது பேசிக்கிட்டு எனக்கு பிபி வர்ற மாதிரி பண்ணிடாது. சஞ்சயும் எனக்கு புள்ளதான், அவனுக்கு நல்லது கெட்டது பண்ற வரைக்கும் அது நான் ஓட ஓடியாரா இருக்கணும். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா போதும் சரா, வேற எதுவுமே எனக்கு வேணாம். இப்ப இப்படிதான் சொல்லுவ, நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படிலாம் யோசிப்பியான்னு கூட தெரியலையே. பாக்கதானே போறீங்க பொண்டாட்டி? ஹே, என்ன பொண்டாட்டி பொண்டாட்டின்னு, அதெல்லாம் நாளைக்கு. இன்னும் கரெக்டா 22 hours தான், தெரிஞ்சுக்கோ. அப்படிதான் கூப்பிடுவேன். சரிடா புருஷா, அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஏய், என்ன சொன்ன? ஏய் ப்ளீஸ், இன்னொரு வாட்டி ப்ளீஸ். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ப்ளீஸ்டா, நீ அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் ப்ளீஸ். ஹே மக்க புருஷா, கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே இருந்தா போதுமா? சீக்கிரமா வா, ஹவுஸ் ஓனர் இன்னைக்கே அக்ரிமெண்ட் போடணும்னு சொன்னாரு. இதோ கிளம்பிட்டே இருக்கேன். அப்புறம் இப்போ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? மீடியம் டாப்ஸும். ஐயே ஜோக்கா, இப்ப அதெல்லாம் முடியாது, டைம் கிடைக்கும் போது சிரிக்கிறேன். என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்க சொல்லு. ஹே, போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எது கேக்குற? இல்ல, அன்னைக்கு நீ போட்டிருந்தே ப்ளூ ஜீன் ப்ளூ ஷர்ட், அது உனக்கு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அதுல உன்னை பார்த்தா நீ உடனே என் கனவுல வந்துருவ தெரியுமா? ஏய், நாளையில இருந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், இப்ப போய் கனவு அதுன்னு இருக்க? நீ சொல்றது உண்மைதான், ஆனா எல்லா நாளுமே உன்னால என் கூட இருக்க முடியாதுல்ல. கவலைப்படாத அப்சரா, என் சிஸ்டர் ப்ராப்ளம் இப்பதான் சால்வ் ஆன மாதிரி இருக்கு. உன்னை எவ்வளோ சீக்கிரம் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணுறேனே. உன்னை எவ்வளோ சீக்கிரம் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணுறேனே. சஞ்சய், அப்ஸ், நான் கடைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன், அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்டா அப்படியே என்ன கழட்டி விட்டு போயிடுவியா? ஹே, என்ன நீ, அப்படியெல்லாம் இல்லை. போயிட்டு வா, சும்மா கலாய்ச்சேன், சரியா? ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தையே நிறுத்திடலாம் நினைக்கிற சின்ன புத்தி படைச்சவங்கள என்ன சொல்றது? என்ன ஜென்மம்! சஞ்சய்,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் தானே போட்டிருந்த, இப்ப இன்னொன்னா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வர வர எல்லாத்துக்கும் நொய் நொய்ங்கிறமா. இப்ப இப்படிதான்டா சொல்லுவ, நாளைக்கே உனக்கு வரப்போற பொண்டாட்டி சொன்னா மெதுவா குடுறா, மெதுவா குடி குடி. என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்காம இருக்கணும்ல. பயப்படாதமா, உன்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், போதுமா? பாப்போம், இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. டேய் சொல்ல மறந்துட்டேன்டா, நேத்து இந்த லூசு நட்ராஜ் பையன் வந்து 5 லட்சம் ரூபாய் செக் எடுத்துட்டு வந்து. தெரியுமா, அப்பா சொன்னாரு. ஒன்னுத்துக்குமே விளங்காதவன் நினைச்சேன், அவன் ஒன்னையே மிஞ்சிடுவான் போல இருக்கடா. அம்மா, உன்கிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், என்னை யார் கூடவும் கம்பேர் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு. பர்டிகுலரா அந்த நட்ராஜ் கூட. இத அப்படி சொல்லுப்பா சுரேஷ் இப்ப எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. சஞ்சய் இருக்கானா? அவன் செல்லுக்கு ட்ரை பண்ண லைன் கிடைக்கல. அப்புறம் நான் சிங்கப்பூர் வந்தது அவனுக்கு தெரியாது. ஆண்டி, நீ எப்பப்பா சிங்கப்பூர் போனே? நாலு நாள் ஆச்சு ஆண்டி. அவன் ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்தா மாடல் நேம், பிராண்ட் நேம்லாம் என் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ண சொல்றீங்களா? சரிப்பா சொல்ல. நம்ம சுரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட், போன் வந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். சஞ்சய் இருக்கார்ல, அவர் உங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த பொண்ண தனியா வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரு.